அதாவது அந்த குழு பரிந்துரையில் இந்த பெங்களூரு ஒசூர் வந்து அப்போ வந்து நம்ம பிரகாசம் ஆந்திராவில் முதலமைச்சராக இருந்தார். ஒசூரில் அதிகமாக தெலுங்கு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேணும்னு அதை சட்டமன்றத்திலே பிரகாசம் பேசினார். இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்னேன், ராஜாஜியும் ஆந்திராவை சேர்ந்தவர். அப்போ பிரகாசம் சொன்னார், நீங்கள் நான் ஒசூரையும் எடுத்துக்குவேன், ராஜாஜி நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். அப்போ உங்களுக்கு ஒசூர் வேணுமா ராஜாஜி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க சட்டமன்றத்தில். அப்போ எனக்கு ஒசூரும் வேணும் ராஜாஜியும் வேணும்னு பிரகாசம் பதில் சொல்லி பதிவாயிருக்கு சட்டமன்றத்தில். அந்த கர்நாடகாவில் நமக்கு போன பகுதியை பற்றி அந்த பக்கம் போராட்டம் நடத்துறதுக்கு யாரும் முன்வரல. நம்ம கொள்ளைகால் அந்த குடகு பகுதி அங்கெல்லாம் அதெல்லாம் தமிழ்நாட்டோடு இணைக்கிறதுக்கான ஒரு முயற்சியே. இங்கே வடக்கல்லைக்கு ஒரு போராட்ட குழு இருந்தது, தெற்கல்லைக்கு ஒரு போராட்ட குழு இருந்தது. 1946 தெற்கல்லையில் போராட்ட குழு இருந்தது. எங்கேயும் 1946 மாப்பூசி தனியாக கட்சி தொடங்கின உடனே அப்போ பிரச்சனையே வரல வடக்க. ஆனாலும் அவர் எழுத ஆரம்பித்தார். அப்போ தமிழ் முரசுன்னு ஒரு பத்திரிகை ஆரம்பித்தார் மாப்பூசி தமிழரசு கழகத்துக்கு. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பேன்னு எழுதினார் 1946. ஆனால் அப்போ அந்த பிரச்சனை எதுவுமே வரல. 1952 தான் பிரச்சனை வருது. அவருக்கு கட்சிக்கு அப்படி ஒரு ஆட்களை உருவாக்குறதுக்கு அவருக்கு அப்படி ஒரு இது இருந்தது. ஆனால் அந்த பக்கம் அவங்க எந்த குழுவும் போராட்ட குழு எதுவுமே வரல. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பெங்களூரே நம்ம ஊர் தான். பெங்களூர் குணா வேற ஒரு பேரில் பாட்டாளி மக்கள் கட்சி வாழ் உரிமை மாநாடு நடத்தினாங்க சென்னையில். ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு புலிகளை பற்றி நம்ம வெளிப்படையாக பேச முடியாத ஒரு நிலை இருந்தது தமிழ்நாட்டில் ஆதரிச்சு. அப்போ அதை உடைக்கிறதுக்காக தமிழர் வாழ் உரிமை மாநாடுன்னு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் விபி சிங் பசுவான் எல்லாம் பல தலைவர்கள் வந்தார்கள். அன்றைக்கு பெரியார் திடலிலே ஒரு கூட்டம், பகலில் கருத்தரங்க மாலையில் கடற்கரையில் பொதுக்கூட்டம். அப்போ விடி ராஜசேகர் செட்டி தான் அந்த நூலை வெளியிட்டார். பெங்களூர் குணா அவர் பேரால் எழுதலை, வேற ஒரு புனை பெயரில் வெங்காலூர் எங்கலூர் அந்த புத்தகத்துக்கு பேர். அந்த பெங்களூர் நகரத்தை வடிவமைத்தவன் ஒரு தமிழன். பெங்களூர் நகரத்தில் எவ்வளவு தமிழர்கள் இருக்கிறார்கள், மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எப்படி மறைத்து ஆண்டுதோறும் குறைத்து கொண்டு வந்தார்கள்ன்ற பட்டியல்லாம் அந்த நூலில் போட்டிருப்பாங்க. பெங்களூர் ஓ அதே போல தான் கோலார் தங்கவையெல்லாம் கூட எல்லாமே நமக்கு சேர்ந்தது தான். நாம் விழிப்பாக இருந்து போராடி பெற முடியவில்லை, வேற ஒன்றும் இல்லை. நமக்கு விழிப்பில்லை, போதுமான அளவுக்கு விழிப்பில்லை. ஆ சரி சரி ஆமாம் ஆமாம் சரி. காஷ்மீர் மட்டும் இந்தியாவிலே தனி செய்தி. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்தியா சுதந்திரம் அடையும் போது 562 சிற்றரசுகள் ஆட்சி செய்தார்கள். ஒன்று ஆங்கிலேயர்கள் நேரடியாக ஆட்சி செய்தாங்க சென்னை மாகாணத்தில். நம்மகிட்ட புதுக்கோட்டை அரசர்னு ஒருத்தர் இருந்தார். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சிற்றரசு. கேரளாவில் 2 சிற்றரசு, கொச்சி திருவாங்கூர் மைசூர் இங்கே நிசாம். அதுபோல் இந்தியாவில் 562 அரசர்கள் இருந்தார்கள். ஆங்கிலேயன் 1947 August 15 போகும்போது என்ன சொன்னோன்னா, எந்த ராஜா ஒன்றா எது கூட ஒன்றா இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக பிரிச்சுட்டு போயிடுறேன், இந்த ராஜாக்கள் எது கூட ஒன்றா சேரலாம் அவங்க விருப்பம்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன். அதனால் காஷ்மீரில் முஸ்லீம் இஸ்லாமியர்கள் மக்கள் தொகையில் அதிகம். ஆனால் அப்போது அங்கே ஆட்சியில் இருந்த மன்னன் இந்து மன்னன் ஹரிசிங் அவங்க கூட உடனே வரல. பாகிஸ்தான்காரன் அவசரப்பட்டு படையெடுத்து வந்து கொஞ்சம் பகுதி அடிச்சு பிடிச்சிட்டான். அதுக்கு பேர் ஆஜாத் காஷ்மீர். இன்றைக்கும் அது பாகிஸ்தான் கிட்ட தான் இருக்குது. அதனால் இந்த மன்னர் நேருக்கிட்ட வந்து சரணடைஞ்சார். ஐயோ நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். அது சரணடை அப்போ இவங்க நேரு காஷ்மீர் பண்டிட்டு அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் காஷ்மீரை சேர்க்கலன்னா நேருவே இந்தியாக்காரன் கிடையாது. நேருனுடைய அப்பா இங்கே அரசர்கிட்ட வேலை செய்யறதுக்காக காஷ்மீர்லேருந்து வந்தவர் மோதிலால் நேரு குடும்பம். அதனால் அதை இதோட சேர்த்துட்டா நம்மளும் இந்தியன் ஆகிடுவோம் அப்படின்னு தான் அரசியல் சட்டத்தில் 370வது விதியை உருவாக்கி காஷ்மீருக்கு என்று சிறப்பு அந்தஸ்துகள் கொடுத்தார்கள். சுதந்திர கொடி, குடியரசுத் தலைவர், தனி நாடாளுமன்றம் போன்ற அதிகாரம், தனி அரசியல் சட்டமே இருக்கிறது. இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் அரசியல் சட்டம் கிடையாது.
காஷ்மீர், அந்த காஷ்மீர் அரசியல் சட்டத்தில் இப்போ நம்ம தோழர் சொன்னார், ஒய் த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு தொடங்குதுன்ட்டு ஒரு தோழர் பேசும்போது, ஜம்மு காஷ்மீர் அரசியல் சட்டத்தில் ஒய் த பீப்புள் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் தொடங்கும். ஆணை முத்தையா வச்சுங்கிறார், ஜம்மு காஷ்மீர் அரசியல் சட்டம் டெல்லியில் வாங்கிட்டு வந்தாரு, ஒய் த பீப்புள் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், முதல்ல ஜம்மு காஷ்மீருடைய குடிமக்கள், அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் சேர்ந்ததுனால இந்திய நாடாளுமன்றத்தில் எந்த சட்டம் இயற்றினாலும் ஜம்மு காஷ்மீர் விதிவிலக்குன்னு சொல்லுவான் ஒரு வரி. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்திருந்த சிறப்பு உரிமைகள், அவங்க சேரும் போது நிபந்தனையோடு சேர்ந்தார்கள், அந்த நிபந்தனையை இந்திய அரசு அப்போது ஏற்றுக்கொண்டது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த உரிமைகள் எல்லாம் பரிசுனே வந்தாங்க. இப்ப அவங்களுக்கு தனி கொடி இருந்தது, ஏர்கலப்பை போட்டிருக்கோம் அந்த கொடியில, உழவர் சின்னம் ஏர்கலப்பை. ஆனா அது எல்லாமே அதனால்தான் அத்வானி முன்ன போய் கொடியேற்றிட்டு வந்தார், இந்திய தேசிய கொடி அப்ப முன்ன. அது அதை வந்து இவங்க எப்படியாவது தன்னுடைய வசம் முழுமையா தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு தான் ஆர்எஸ்னுடைய நீண்ட கால திட்டம் அது. நீங்க ஆர்எஸ்எஸ்காரன் எங்கன்னா கூட்டம் போட்டா மாநாடு நடத்தினா அங்கே ஒரு படம் போடுவான், கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருக்கும் அகன்ற பாரதத்துடைய அவங்களுடைய படம், தேசிய வரைபடம் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருக்கும். இந்த பக்கம் பர்மா சேர்ந்துருக்கும், இந்த பக்கம் இல்லை. நாங்கள் தனி நாடு கேட்டால் மட்டும் பிரிவினைவாதம் தடை சட்டத்தில் பண்ணிடுவேன் நீ அப்படின்னு சொல்றி அரசியல் சட்டத்துக்கு விரோதம்ட்டு அவன் போடுறானே படம் போட்டு வச்சுங்கிறான், புத்தகம் போட்டு விற்கிறான் அகன்ற பாரதம்ட்டு. ஆப்கானிஸ்தான் கூட சேர்த்துக்கு வந்துறான், இப்போ அவனுக்கு பிரச்சனை ஜம்மு காஷ்மீர் சேர்த்துட்டான், அடுத்தது பாகிஸ்தானை சேர்க்கணும்னு சொல்லி பேசுறானுங்க. இது பாகிஸ்தான் தனி நாடு இல்லை, இப்போ கட்கரி பேசினானே இது இந்தியாவினுடைய ஒரு பாகம், கட்கரி பேசினான் 10 நாளைக்கு முன்னாடி, பாகிஸ்தான் இந்தியாவில் இருந்த ஒரு நாடு தான், வெள்ளக்காரன் பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டான், அது இந்தியாவுக்கு தான் சொந்தம்னு பேசுறான். இப்போ சண்டை போடுவான், அதுக்கு தான் இராணுவத்தை நிறைய வளர்க்குறான், வெளிநாட்டு ராபேல் விமானம் எதுக்கு வாங்குறான், சண்டையை உருவாக்குதான். ஆப்கானிஸ்தான் வரைக்கும் பிடிக்கணும், அதாவது புராண காலத்தில் வசிஷ்டர் அந்த இவன் பரதன் அவன் வந்து இந்தியா முழுவதும் ஒரே குடையின் கீழ் ஆட்சி செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு தானே பாரதம்னு பேர் வச்சுக்கிறான். மகா இந்த ராமாயணத்தில் வர பரதம் பேர் கிடையாது, துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் பிறக்கிற பையன் பரதன், அவன் தான் இந்தியாவை ஒரே குடையின் கீழ் ஆட்சி செய்தான் அப்படின்னு சொல்றானுங்க எழுதி. அதை தான் அதனால்தான் பாரதம் அரசியல் சட்டம் எழுதும்போது கூட அம்பேத்கர் ரொம்ப வாதம் பண்றாரு, கடைசியில் என்ன ஆகுதுன்னா ஒரு காம்பரமைஸ் வராங்க, இந்தியா அல்லது பாரத், இந்தியா என்கிற பாரத் அப்படின்னு வச்சுக்கினானுங்க. பிஜேபிக்காரன் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியான்னு ஒத்த வாயிலையும் வராது, ஆர்எஸ்எஸ் காரனோ இந்து மகா சபை காரனோ இந்து முன்னணியோ பிஜேபியோ பாரதம் தான் பேசுவான், நாம தான் இந்தியான்னு பேசுவோம். அது அவங்க பாரதம்ன்றத நிலைநாட்டு, அதாவது இந்து ராஷ்டிரமா மாற்றுறதுக்கான எல்லா முயற்சியும் திட்டமிட்டு பண்ணிட்டு இந்த மசூதியை என்ன நினைக்கிறீங்க, சீக்கிரம் தீர்ப்பு வந்துடும், ராமர் கோயில் அங்கே கட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடும் திட்டமிட்டு பண்ணிட்டாங்க, எல்லாரையும் நீதிபதியை விலைக்கு வாங்கிடுறான். டேய் நீ எனக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னால் அடுத்து கவர்னர், உனக்கு ஒரு மாநிலத்துக்கு கவர்னரு அப்படின்னா சதாசிவத்தையே அப்படி தானே, இல்லைன்னா பேரறிவாளன் விடுதலையாகி வந்திருப்பானே, சதாசிவத்தை கூப்பிட்டு உனக்கு பதவி தரேன்னு சொல், அவர் இல்லைனா பேரறிவாளன் உட்பட எல்லாரையும் விடுதலை செய்யறதுக்கு தயாராகிட்டாரு. அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் கூப்பிட்டு அவரை உனக்கு கவர்னர் பதவி தரோம், நீயா அதில் தலையிடுற உன் பாட்டுக்கு உன் வேலையை பாரு போட்டாங்க, வெளியூர் இருந்தவர் விடாமல் போயிட்டாரு, இல்லைன்னா அன்னைக்கே வந்திருப்பாங்க. அதாவது ஒன்று மிரட்டி பார்க்குறாங்க, ஜிபி ஏற்றி கொண்டுடுவாங்க, ஒரு நீதிபதியை கொண்டுட்டாங்கல்ல ஜிபி ஏற்றி கொண்டுடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க, பதவியை ஆசை காட்டி இது பண்ணிடுவாங்க. நீதிமன்றத்தை கையில் வச்சுக்கிருந்தா எல்லாத்தையும் நீதிமன்றமே சொல்லிடுச்சு, நீட்டு வந்து நீதிமன்றத்துடைய பெஞ்சே சொல்லிச்சு நடத்தக்கூடாதுன்ட்டு. இவங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு சீராய்வு மனுன்னு போட்டு இவங்களுக்கு தேவைப்பட்ட நீதிபதி வந்த பிறகு அதை செல்லும் செல்லாதுன்னு சொன்னதை செல்லும்னு சொல்ல வச்சுட்டு நீதிமன்றமே சொல்லிச்சு, நீதிமன்றம் என்னடா நீதிமன்றம் உங்களுக்கு தேவைன்னா நீதி, அதுதான் திட்டமிட்டு ஒற்றை ஆட்சியாக கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மாநில உரிமைகளை கூட அடியோடு பறிக்கின்ற வேலைகளை இந்த அரசு செய்து வருகிறது. கர்நாடகத்தில் கொஞ்ச நாளாக இருக்குது அந்த கொடி, அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்லாம் நம்ம சொல்ல முடியாது, அது அதுக்கான அதுக்கு அரசியல் சட்டத்தில் எந்த வேலையும் கிடையாது. நவம்பர் 1ஆம் தேதி மட்டும் ஏற்றுவாங்க, இன்றைக்கி மட்டும் கர்நாடகத்தில் அவங்க மாநில கொடி ஏற்றுவாங்க, சுதந்திர தினத்திலோ குடியரசு தினத்திலோ அதை ஏற்ற முடியாது, ஏன்னா அதுக்கு அரசியல் சட்ட உரிமை இல்லை, வழங்கப்படவில்லை. அதான் ம் ம்
இன்னும் ஒரு 6 மாதத்தில் அவ்வளோ எளிதா பிரிக்க முடியாது. அவங்க நினைக்கலாம், அதாவது இன்றைக்கு பிஜேபிக்கு பெரியாரும் திராவிட இயக்கமும் இருந்த காரணத்தினால் பிஜேபிக்கு ரொம்ப எதிர்பார்க்கறது தமிழ்நாடு தான். கம்யூனிஸ்ட் நாடுகள் கூட இல்லை, வங்காளமும் இல்லை, கேரளாவும் இல்லை, தமிழ்நாடு தான் ரொம்ப எதிர்பார்க்குது. அதனால் தமிழ்நாட்டை எப்படி வழி பண்ணுறது? அதனால தான் அடிமை ஆட்சியாக இருக்கட்டும்னு ஓபிஎஸ் தீர்ப்பு எப்போ வந்திருக்கணும். 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக என்றைக்கு வாக்களித்தார்களோ கட்சி தாவல் தடை சட்டப்படி அன்றே அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி செல்லாது. என்னைக்கு ஓட்டு போட்டாங்களோ அன்னைக்கே செல்லாது. ஆனா வேண்டும் என்றே தீர்ப்பு சொல்லாமல் வைத்துக் கொண்டு இந்த அடிமைகளை நல்லா மிரட்டலாம். ஓபிஎஸ் தீர்ப்பு சொல்லிடுவேன், அப்புறம் ஆட்சி இருக்காது. நீதிபதி கிட்ட நான் சொன்ன நாளைக்கே தீர்ப்பு வந்துடும், என்னைக்கு ஒன்னா வரும் அப்படின்னு மிரட்டி மிரட்டி அவர்களுக்கு தேவையான காரியத்தை செய்து கொள்ளுகிறார்கள். பிஜேபியே நேரடியாக அங்கே தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால இதை விட அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்காதுன்னு, இதை விடக்கூடாதுன்னு இருக்கிற 1.5 வருஷம் 2 வருஷம் ஓட்டணும்னு தான் நினைக்கிறாங்க பிஜேபி. அவர்களால் தான் இந்த ஆட்சி நீடித்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்க தோழர். ஆ ஆமாம் 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 சரி ஆமா ஆமா சரி 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 ஆமா யாரு யாரு ராதையா ராதை ராதை அத்தை 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 ஆ அத்தை அத்தை ம் ஆ சரி 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 அதான் ரூபா நோட்டில் தமிழ் ஏன் கடைசியாக போட்டுக்கிறாங்கன்னு கேட்குறாரு. வாழ்ப்பப்பெட்டிகள் வரிசைப்படி போட்டாங்களா என்னன்னு தெரியல. என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. ஒன்று ஆங்கில வாழ்ப்பப்பெட்டிகள் வரிசையில் டிஇ தமிழில் வர்றதுனால கடைசியாக போட்டாங்களா என்னன்னு தெரியல. தமிழின் சிறப்பு கருது ஏன் முதல்ல போடக்கூடாது அப்படின்னு அவர் கேட்குறாரு. தமிழ்நாடு தமிழியாக இருந்தால் நம்ம போட்டுக்கலாம், தமிழ் மட்டுமே கூட போட்டுக்கலாம் வேறு மொழி போடாமல். டெல்லிக்கிட்ட அடிமையாக இருக்கிற வரைக்கும் அவன் எப்படி போடுறானோ அதை நம்ம வச்சுக்க வேண்டியது தான், வேறு வழி இல்லை. நமக்காக பணம் அச்சடிக்கிற உரிமை வரும்போது முதல்ல என்ன ஒரே மொழியாக கூட விட்டுடலாம் என்ன இருக்குது. ம் சொல்லுங்க. சரி சரி அத பெரியார் காண விரும்பியது வெறும் மற்ற தமிழ் தேசியவாதிகள் சொல்ற மாதிரி தமிழ்நாடு கிடையாது. சாதி ஒழிந்த, மதம் ஒழிந்த, சமதர்ம தமிழ்நாடு அப்படிதான் பெரியாருடைய கடைசி சொற்பொழிவில் கூட அப்படிதான் இருக்குது. 71 கூட பொது உடைமை பற்றி பேசுறாரு. அவருக்கு வந்து பொது உடைமை வரணும், ஆண் பெண் பேதம் இருக்கக்கூடாது. பொது உடைமை வந்தாலே அது போயிடும்னு வச்சுங்களேன், சொத்து உரிமை இருக்கிறதுனால தானே ஆண்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ஆகவே அது தமிழ் தேசிய கட்டமைப்பு, பெரியாருடைய தமிழ் தேசிய கட்டமைப்பு என்பது எல்லா எந்த விதமான மத முழுமையான செக்குலர் மத சார்பற்ற எந்த மதம் சார்பற்ற ஒரு தனி தமிழ்நாடாக இருக்கணும் அப்படின்றது தான் பெரியாருடைய கொள்கை.
அது நீண்ட காலம் ஆகும், உடனே அது கூடி வரும்னு சொல்ல முடியாது. அங்கே தமிழ் தேசிய அமைப்புகளுக்கு இடையிலே பல்வேறு வேறுபாடுகள் இருக்குது. அப்படியே வெறும் இது மட்டும் வந்தால் போதும், மணியரசன் போன்ற அமைப்புகள் சைவமாக இருக்கணும், சைவம் மட்டும் இருக்கலாம். மணியரசன் சொல்கிறார்ல, ஒரு முறை எழுதினார், கண்ணை கிருஷ்ண கருப்பனா கருப்பாகிறனால கும்பிடலாம். ஒரு முறை எழுதினார் தமிழர் கண்ணோட்டத்தில், நம்மெல்லாம் கருப்பனுங்க கிருஷ்ணன் கருப்பாகிறான் அதனால கும்பிடலான்னு கூட எழுதினார். அவருக்கு என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் எழுதுறாரு, சைவத்தை அடிக்கடி எழுதுறாரு. மரமிலடிகளை ரொம்ப தூக்கி, மரமிலடிகள் நல்ல, அதாவது சமஸ்கிருத எதிர்ப்பு, சமஸ்கிருதம் தமிழை கட்டுச்சு, அதுலேருந்து தமிழை மீட்டு கொடுத்தவர், அந்த வகையில் நாம் பாராட்டுகிறோம். அவர் 1902 1950 வரை அவர் இதழ் நடத்தினார். ஒரே ஒரு பக்கத்தில் கூட ஒரு வரியில் கூட தமிழ்நாடு தமிழருக்கேன்னு அவருடைய இதழில் கிடையாது. அவர் வந்து முற்றும் பிறந்த முனிவர். அவர் வந்து எப்படி ஒரு இன விடுதலை போராட்டத்துக்கு தலைமை ஏற்று நடத்த முடியும், அவரை தூக்கி பிடிக்கிறாரு. அது அதுபோல் சில செய்திகள் இருக்கின்றன. அதாவது இந்திய எதிர்ப்பு அந்த ஊர்வலம் திருச்சியிலேருந்து புறப்பட்டு வருது, மிகப்பெரிய பயணம், 42 நாள்கள், 100 பேர் நடந்து வராங்க. எல்லா ஊர்லேயும் பரப்பணுன்றது தான் இந்தி வேணான்றது, எல்லா ஊர்லேயும் பொதுக்கூட்டம், இப்போ இரவில் ஒரு பொதுக்கூட்டம், பகலில் பறவைகள் எல்லாம் பேசிக்கிட்டு வரணும். கடற்கரையில் வந்து கூடும்போது அந்த காலத்திலேயே 1938 1,00,000 மக்கள் கூடினார்கள்னு போடுறாங்க விடுதலையில். அதில் 3 பேரும் பேசுகிறாங்க, மறைமலடிகள் தலைமை, இவர் வந்து நாவலர் சோமசுந்தர பாரதியார் வரவேற்புரை, பெரியார் இறுதியில் சிறப்புரை, 3 பேருமே தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பேசியிருக்கிறாங்க, விடுதலையில் பதிவாகி இருக்குது. ஆனால் அதன் பிறகு மற்ற 2 பேருமே பேசலை, பெரியார் மட்டும்தான் பேசினார். அப்புறம் இன்னொன்று, புதுசாக தமிழ் தேசியவாதிகள் வைக்கிற குற்றச்சாட்டு, அதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடணும். திராவிட இயக்கத்தின் சார்பாக சொல்கிறதுனால, பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு அன்றைக்கு முழங்கினார், தொடர்ச்சி அப்படி தான் இருந்தார். 1938 டிசம்பர் 30, 31, 29, 30, 31 மூன்று நாள் தென்னிந்திய நல உரிமை சங்கம் மாநாடு சென்னையில் நடந்தது. பெரியார் அதில் தான் நீதி கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ வந்து அவர் பெல்லாரி சிறையில் இருந்தார். கியாபே விஸ்வநாதமும் ஏடி பன்னீர்செல்வமும் பெல்லாரி சிறைக்கு போய் பொப்பிலி தலைவராக இருந்தார் நீதி கட்சிக்கு. ராஜாஜி கூப்பிட்டு அவர் மிரட்டிட்டார். அவர் வெளிநாடு போயிருந்தார் இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்தில். அவர் வந்தவுடனே ஒரு நாள் முதலமைச்சர் கூப்பிட்டார், போனார், நீ நீதி கட்சி தலைவர் பதவி விலகிடு. ஏன்னா நீதி கட்சியும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துடக்கூடாதுன்னு ராஜாஜிக்கு ஒரு பயம். அதனால் பொப்பிலி மிரட்டினார். பொப்பிலி முதல்ல விலக மாட்டேன்றாரு. அப்படின்னா நீ ஜமீன்தார், ஜமீன்தாரி ஒழிப்பு முறையை கொண்டாந்து உங்கள் ஜமீன்தார்கள் எல்லாம் ஒழிச்சிடணும் ஒன்று. மற்ற ஜமீன்தார்லாம் வந்து பயந்துட்டு பொப்பிலி நெருக்கடி கொடுத்தான். அதனால் பொப்பிலி நீதி கட்சி தலைவர் பதவி விலகிட்டார். கட்சிக்கு தலைவரே இல்லாமல் அந்த கட்சி இருந்தது. இந்த நாட்டை 16 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு கட்சி தலைவரே இல்லாமல் இருந்தது. இவங்க 2 பேரும் வந்து சிறையில் கேட்குறாங்களே அப்படின்றதுனால பெரியார் வந்து விருப்பம் இல்லைன்னா கூட சரி வரேன்னு ஒத்துக்கிட்டார். அந்த உரையில் கூட கடைசி வரி தமிழ்நாடு தமிழருக்கேன்னு தான் முடியும். விடுதலையில் அந்த தலைமை உரை வந்திருக்குது. ஏடி பன்னீர்செல்வம் தான் படித்தார் மாநாட்டில். அப்புறம் பெரியார் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு ராஜா அண்ணாமலை செட்டியார் இல்லத்தில் நீதி கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் நடக்குது. அதில் தெலுங்கர்களும் மலையாளிகளும் பெரியாரை பற்றி பார்த்து கேட்டாங்க, நீ வந்து நீதி கட்சிக்கு தலைவர், எங்களுக்கும் தலைவர், நீ போய் தமிழ்நாடு தமிழருக்கேன்னா நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு நீதி கட்சி தலைவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அப்போ கியாபே விஸ்வநாதன் தான் பொதுச் செயலாளர். 1939 திராவிட நாடு திராவிடருக்கேன்னு மாத்தந்து, 38 தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னவர் 39 மாத்தந்ததுக்கு காரணம் இந்த சிக்கல் பொதுக்குழுல வந்தது. பெரியார் தலைவர், கியாபே விஸ்வநாதன் பொதுச் செயலாளர், செயற்குழு முடிவு, பெரியாருடைய தனிப்பட்ட முடிவு கிடையாது. நீங்கள் என்ன பெரியார் தெலுங்கர் அதனால் வேணும்னே அதை திராவிடன் மாத்திட்டார்னு ஒரு பச்சை பொய்யை மணியரசன் சீமான் போன்றவர்கள் புழுகி வருகிறார்கள். செயற்குழுனுடைய முடிவு அதுக்கு. அப்புறம் திராவிட நாடு ஒரே நாடு கிடையாது, அதையும் நாம் விளக்க தவறிவிட்டோம். குடியரசு பத்திரிகையில் 1949 அக்டோபர் 3 கட்டுரைகள், இன் திராவிட நாட்டுக்கான அரசியலமைப்பு சட்டம் என்ற பெயரில் 3 தொடர்கட்டுரை வந்தது. 1, திராவிட நாடு வட இந்தியாவிலிருந்து அறவே பிரிந்து கொள்ள வேண்டும். 2, 4 நாடுகள், ஒவ்வொரு நாட்டிலும் அவரவர் மொழியில் ஆட்சி நடைபெறலாம், அதில் இருக்கு. ஆனால் பொதுவாக ஆங்கிலம் 4 பொது மொழியாக இருக்கலாம். இன்னொன்று, இந்த அடுத்த பிரிவு சொல்கிறான், 3வது பிரிவில்,
இந்த நான்கு நாடுகளில் ஏதாவது ஒரு நாடு விரும்பினால் கூட தனியாக பிரிந்து செல்லலாம். இருக்கு, குடியரசு பத்திரிகையில் இன்றும் இருக்கிறது, இப்போ இருக்கு. நான் வருஷம் சொல்லிட்டேன், மாதம் சொல்லிட்டேன், நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். குடியரசு வேணா யாருக்குன்னா வேணா நான் நகல் அனுப்புறேன். ஆகவே அதை நாம சரியா விளக்கி சொல்லலை. திராவிடனா வட இந்தியாவில் அன்றைக்கு சென்னை மாகாணம் ஒன்றாக இருந்தது. 56ல் தானே மொழி வழி பிரியுது. அப்ப இது எப்போ பிரச்சனை? 39ல் பிரச்சனை. அதனால திராவிட நாடு பேசினாங்க. மொழி வழி மாநிலம் இந்த 1/11/1956 பிரிந்தவுடன் திருச்சியில 5ஆம் தேதி பெரியார் திக மத்திய செயற்குழுவை கூட்டி இனி திராவிட நாடு கோரிக்கை கிடையாது, அவர் அவர்கள் பிரிந்து விட்டார்கள், இனி தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றினார். நிறைவேற்றியது மட்டுமல்ல, 1956 இந்த மொழி வழி மாநிலம் பிரிந்த பிறகு, அதுக்கு முன்னாடி விடுதலையில் பார்த்தீங்கன்னா திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு கொட்டை விடுதலைன்னு இருக்கும், அது கீழே திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு இருக்கும், அதை தமிழ்நாடு தமிழ் இருக்கேன்னு மாத்தினார். பெரியார் சாகர வரைக்கும் விடுதலையில் விடுதலைன்னு பெரிய ஏட்டில் இருக்கும், அதுக்கு அடுத்த வரை கீழே தமிழ்நாடு தமிழ் இருக்கேன்னு இருக்கும். 75 வரைக்கும் இருந்தது. நெருக்கடி நிலையில் கைது செய்யப்பட்டு வீரமணி மணியம்மாரெலாம் ரொம்ப துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட பிறகு இவர்கள் அந்த தமிழ்நாடு தமிழருக்கே என்பதை எடுத்து விட்டார்கள். இதுக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆகவே பெரியாரை பொறுத்தவரை அவர் குழப்பமே இல்லை. அவர் அண்ணா வந்து 63 வரைக்கும் திராவிட நாடு சொல்லிக்கின்னு இருந்தார். ஆனால் பெரியார் 56லே மொழி வழி மாநிலம் பிரிந்த 5ஆம் நாளில் செயற்குழு கூட்டி தமிழ்நாடு தமிழருக்கே மாத்தினாரு. கடைசி வரை இறக்கிற வரை அதில் உறுதியாக இருந்தார். அதுதான் பெரியாருடைய சிறப்பு. ஆகவே தமிழ் தேசியவாதிகள் பெரியாரை பற்றி, அவர் அடிப்படையில் பலிஜா நாயுடு வகுப்பை சேர்ந்தவர், ஒரே ஒரு முறை பேசுறாரு. அவங்க தங்கச்சி பொண்ணு விதவை ஆயிடுது, 10 வயசு பொண்ணு வந்து அழுது, மாமா எனக்கு யார் உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னாங்க, அவன் செத்து போயிட்டான்னு 10 வயசுல எனக்கு விதவி ஆக்கிட்டீங்களே அப்படின்ட்டு. அப்போ வீட்டுக்கு தெரியாம திருமணம் செய்து வைக்கிறார். ஒரு தெரிஞ்சவங்க மூலமா ஏற்பாடு பண்ணி அந்த பொண்ணுக்கு வேற திருமணம், விதவை திருமணம், வீட்டில் யாரும் ஒத்துக்கல, ரகசிய திருமணம் தான். அந்த பொண்ணை இவரே கூட்டி அனுப்பி வேற ஆள் மூலமா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டாரு. இவங்க ஜாதியில இவருக்கு ஜாதி கட்டுப்பாடு போட்டு இவங்க குடும்பத்தை நீக்கிட்டாங்க. அப்போ சொல்றார், நான் கர்நாடக பலிஜா நாயுடு வகுப்பை சேர்ந்தவன், எங்கள் ஜாதியில இப்படி எல்லாம் செஞ்சு எங்களை விலக்கி வச்சாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு, நான் ஈரோடு நகரமன்ற தலைவரான பிறகு எல்லாரும் வந்து சேர்ந்து நாங்கள் 3 அண்டா காப்பி போட்டோம், மொத்தம் காலி ஆயிடுச்சு, 3 அண்டா காப்பி போட்டோம், எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கு அப்போ ஒரே முறை தான் அவர் தன்னுடைய சாதியை பற்றி அத்தனை ஆண்டு வாழ்ந்த பெரியார் சொல்லியிருக்கிறார். அதனால அதற்காகவே அவர் கர்நாடகாவிலிருந்து அவர்களுடைய குடும்பம் இங்கே வந்தது. நாயுடு என்ற முறையில் தெலுங்கு அவர்களுக்கு குடும்பத்தில் தாய்மொழி. கர்நாடகாவில் வசித்த காரணத்தில் கன்னடமும் பேசுவார்கள், கன்னட பலிஜா நாயுடு. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழை தான் பேசினார். இன்னொன்று, 1960 தமிழ்நாடு நீங்கிய இந்திய வரைபடத்தை எரித்தார். 1960 அதில் கன்னடமும் எரிந்தது, ஆந்திரமும் எரிந்தது, எல்லாம் தான், தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாடு நீங்கிய இந்திய தேசிய வரைபட எரிப்பு போராட்டம் சிபி ஆதித்யநாத் கலந்து கொண்டார். நாம் தமிழர் கட்சி அப்போ 60. அப்போ பெரியார் என்றைக்கும் ஆந்திராவுக்கு ஆதரவாகவோ கர்நாடகத்துக்கு ஆதரவாகவோ ஒரு நாளும் தன்னுடைய வாழ்நாளில் பேசியதில்லை, செயல்பட்டதில்லை. அவர் காலம் முழுக்க அவர் தாய்மொழியாக தான் இருக்கலாம், அதுக்காக என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்கள் வந்து பகத்சிங்கை புகழலையா, புடல் காஸ்ட்ரோவை புகழலையா, ஏன் செகுவேராவை புகழலையா? செகுவேரா பணி நெத்துங்க போட்டுன்னு பெரியார் கன்னடமே பேசுறதுல என்ன நியாயம் இருக்குது? ஆகவே அதாவது அவன் யாருக்காக பாடுபட்டார்கள், அவருடைய கொள்கை என்ன, அவர்கள் யாருக்காக உழைத்தார்கள், அதைதான். அவர் எந்த சாதியில் பிறந்தார் என்பதை விட அவர் யாருக்காக பாடுபட்டார், யாருக்காக உழைத்தார், அவருடைய கொள்கை என்ன, அதை வைத்து தான் தீர்மானிக்க வேண்டுமே ஒழிய. இப்போ சீமான் சாதி கேட்கிறாரு, எதுக்கு? தெலுங்குனா தமிழனா தெரிஞ்சுக்கணுமா? தெலுங்குனா தமிழன் சாதி கேட்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில் போய் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் என்ன சாதி, தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன், சேர்க்க மாட்டேன்னு கட்சியில் என்ன, இதெல்லாம் வந்து அதாவது அரசியல் புரிதல் இல்லாமல், அரசியல் புரிதல் இல்லாமல் நீ என்ன பண்ணிட்டு முடியும்? நீ அரசியல் தான், அரசியல் வைக்காமல் வெறும் ஜாதியை பார்த்து அரசியல் நடத்துறதெல்லாம் அது ஒரு கால என்ன ஓட்டு வாங்கினேன், 2000
2005 நோட்டாக்கு வர்ற அளவுக்கு தான் வருது. அப்புறம் நீ முதலமைச்சராக வந்து என்ன சட்டத்தில் உரிமை இருக்கு? எதுவுமே இல்லையே. அங்கே பெரியாரை குறை சொல்லும் தமிழ் தேசியவாதிகளை அறவே புறக்கணியுங்கள், புறக்கணியுங்கள். பெரியார் மட்டுமே தமிழ் தேசியத்தின் தந்தை. பெரியார் கொள்கை மட்டுமே தமிழர்களுக்கான விடியல். பெரியார் மட்டும்தான் தமிழர்களுக்கான தலைவர் என்று என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சரி சரி. ஒத்துக்கிறேன். 1957 திமுக தேர்தலில் நின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக சறுக்க ஆரம்பித்தது. அதாவது திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் மூட நம்பிக்கைகளை சுட்டு பொசுக்குவதில் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்படும் அண்ணா அறிவித்தார் பிரியும் போது. ஆனால் 1957 தேர்தல் வந்த பிறகு அண்ணா பார்ப்பனர்களை பிராமணர் என்று பேச ஆரம்பித்தார். நாங்கள் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம் என்றார். எங்கள் வீட்டிலும் பிள்ளையார் மாடம் இருக்கிறது என்று பேசினார். படிப்படியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பன எதிர்ப்பு என்பது தேர்தல் அரசியலில் குறைந்து விட்டது. அன்றைக்கு திகாலிருந்து பிரிஞ்சு வந்தபோது திமுகவில் 100க்கு 100 பேர் நாத்திகர்கள். 57 75% ஆச்சு. 67க்கு பிறகு 50% ஆச்சு. 90க்கு பிறகு 10% கூட இல்லை. இப்போ சுத்தமாக ஒன்றுமே இல்லை. ஸ்டாலின் மனைவி நேற்று கூட பழனி கோயிலில் போய் பூஜை பண்ணதே பேப்பரில் வந்திருக்கு. துர்கா அத்திவரதர் இதெல்லாம், அதாவது கலைஞர் கூட நான் மட்டும்தான் கொள்கைக்காரன், எங்கள் கட்சிக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்பா, பயிற்சி கொடுக்கணும். அடிமட்ட தொண்டர்களை இப்போ ராமகிருஷ்ணத்தோடு இருக்காரு. அங்கங்கே கிளாஸ் எப்போ பார்த்தாலும், நான் 2 ஆண்டுக்கு முன்னாடி இதே அரங்கத்தில் காலையில் 10 மணியிலிருந்து மாலை 7 மணி வரைக்கும் பேசினேன். நான் ஒருத்தனே காலையில் 10 மணியிலிருந்து 7 வரைக்கும் திராவிட இயக்க வரலாறு, திராவிடர் இயக்க சாதனைகள் இதே அரங்கத்தில். இப்போ மதுரையில் வச்சாரு, காலையிலையும் பேசினேன் மாலையிலையும் பேசினேன், 4-2 அரங்கத்தில் பேசினேன். பயிற்சி, அதாவது எதுக்கு கோயில் அடிக்கடி திருவிழா வைக்கிறான்? மக்கள் வந்து சாமியை மறந்துடக்கூடாது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை எதுக்கு குடமுழுக்கு வைக்கிறான்? மறந்துடக்கூடாது. தொலைக்காட்சி தொடர்களில் எதுக்கு ராமாயணம், மகாபாரதம் எதுக்கு? பெரியார் தொடர்ந்து ராமாயணம் திட்டிகிட்டு இருந்தார். ராமாயணம் தான் இந்தியாவை ஒற்றுமைப்படுத்துகிறது. அங்கேயும் ராமன், இங்கேயும் ராமன், அங்கேயும் கிருஷ்ணன், இங்கேயும் பெரியார். அதனால்தான் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தொடர்ந்து கடுமையாக விமர்சனம் வைத்தார். இன்றைக்கும் ராமாயணமும் பார்ப்பனருடைய பூணூலும் தான் இந்தியாவை கட்டி போட்டு வைத்திருக்கிறது. அது அந்த திராவிட இயக்கம் தேர்தலிலே நீர்த்து போனது. அண்ணா அதுக்கப்புறம் அண்ணா திமுக வந்துச்சு. திமுகலே ஒன்றும் இல்லை இல்லையா? அண்ணா திமுக வந்தால் இருக்கும்போது என்ன இருக்கு? இதுக்காக பொற்கோ அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக வந்தபோது ஆணை முத்தையாவை கூப்பிட்டு எம்ஏலே பாடத்திட்டத்தில் பெரியாரை பற்றி வரணும்னு, பெரியார் எல்லாம் புத்தகம் எழுதி கொடுங்கன்னு கேட்டார். அவர் 3 ஆண்டு துணைவேந்தர் பதவியில் இருக்கும்போதே அதை பாடமாக 2ஆம் ஆண்டுலேயே வச்சிட்டார். 2 புத்தகம் இருக்கும், 100 மதிப்பெண் கட்டாயத்தாலாக வச்சார். அவர் ஓய்வு பெற்ற பிறகு வந்தவன் அதை விருப்ப பாடம் ஆக்கிட்டான், மகாத்மா காந்தி அல்லது பெரியார்னு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் இப்போ பெரியார் காணாமல் போயிட்டார். இப்போ பெரியார் பெயரால் இருக்கிற பல்கலைக்கழகத்திலேயே சேலத்தில் பட்டமளிப்பு விழாவில் ஸ்வஸ்திக் படம் போட்டிருக்கிறான், இந்துத்துவோட சிம்பிள் எல்லாம் போட்டிருக்கிறான். பெரியார் பெயரால் பெரியார் படமே கிடையாது, அழைப்பிதழில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் பெரியாருடைய படமே கிடையாது. அதான் அண்ணா எம்ஜிஆர் வந்த பிறகு இன்னும் மோசம். எம்ஜிஆர் வந்து பக்கா ஆர்எஸ்எஸ், ஆனால் திராவிட நாத்திகர்னு நடிப்பார், திரைப்படத்தில் நடிப்பார், வெளியில் நடிப்பார். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்ப்பனர்கள்லாம் அதனால தான் திட்டமிட்டு கலைஞரை திருட அயோக்கிய அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருப்பான். எம்ஜிஆரை புத்தம் புனிதன் தூக்கி விட்டு திராவிட இயக்கத்தை உடைக்கணும். எம்ஜிஆர் பிரிந்தப்போ பெரியார் போய் எம்ஜிஆரை கெஞ்சி கேட்டுனாருங்க, கட்சியை ஒடிச்சிடாதன்ட்டு. பெரியார் எம்ஜிஆரை கெஞ்சி கேட்டுனார், தயவு செய்து திராவிட இயக்கத்தை உடைச்சிடாத, இது போயிடுச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு ஆபத்துன்ட்டு. ஆனால் எம்ஜிஆர் கேட்கல. கல்யாண சுந்தரம் தான் டெல்லிக்கு கூட்டின்னு போனார் கம்யூனிஸ்ட்டுக்காரு, கருணாநிதி மேலே ஊழல் புகார் கொடுக்க.
எம்ஜிஆர் பிறகு ஜெயலலிதா சொல்லணுமா, பச்சையா பாப்பாத்தி சட்டமன்றத்திலேயே மூணு முறை சொன்னார், நான் பாப்பாத்தி பாப்பாத்தி பாப்பாத்தின்னு. அவ தான் ரெண்டு முறை மூணு முறை முதலமைச்சராக அந்த நாட்டில் வந்தாங்க. அப்போ நாம் வந்து கொள்கையில் தேர்தல் அரசியல் என்று போய்விட்ட பிறகு அதனால தான் பெரியார் தேர்தலுக்கு போல. அப்போ தான் கொள்கையான வாரிசுகளை நாம் உருவாக்க முடியும், ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு விடுவு காண முடியும் என்கிற காரணத்தினால தான் பெரியார் தேர்தல் அரசியலுக்கு போல. இன்னைக்கு அதிமுகவில் பச்சை அடிமை, ஓபிஎஸ்லாம் யாகம் பண்ணுறது, ஜோசியம் பார்க்கறது, இந்த ஆட்சி எவ்வளோ நாளைக்கு நீடிக்கன்றது, எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும், ரெண்டு வருஷம் இருப்பீங்க மறுபடியும் வர முடியுமா, பிஜேபிக்காரன் எதுனா பண்ணுவான், அதுக்கு தான் ரஜினியை நுழைக்க வைக்க பார்க்குறான், அவன் ஒரு மென்டல் மாதிரி பேசிக்கிறான், அப்பப்போ கோச்சிக்கணும் தோழர்கள்லாம், ரஜினி நான் அப்படி பேசுறதுக்காக நீங்கள் கோச்சிக்கணும், ஆனால் பாருங்கள் இமயமலைக்கு போயிட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், அவனை கொண்டாந்து பிஜேபியில் நுழைக்கலாமா தலைவராக்கலாமா, பிஜேபி வளரலை அதுக்கு, இதெல்லாம் பிஜேபிக்காரன் திட்டம். திராவிட இயக்கத்தை வீழ்த்துவதற்கு பிஜேபி துடித்து கொண்டிருக்கிறது. அப்போ திராவிட ஸ்டாலின் கூட என்ன செய்யணும்னா இளைஞரணிக்கு பயிற்சி கொடுக்கணுங்க, பழைய வரலாறு, இப்போ நம் நாடு பத்திரிகை நான் சொன்னேன்ல பழைய செய்திகள் அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு, வரணும், எல்லாமே பத்திரிகையில் இருக்குது, அது கொஞ்ச நாளில் போயிடும்ல, அதெல்லாம் நூல்களாக வரணும், பல பேர் படிக்கணும். திராவிட பல்கலைக்கழகம்னு அங்கே உருவாக்கினாங்க, மூன்று மாநிலங்களும் அதுக்கு பணம் போட்டு உருவாக்கினாங்க, அங்கே திராவிடியல் ஆராய்ச்சி படிப்பு இருக்குது, ஆனால் போதுமான அளவுக்கு அதுக்கு நிதி கொடுக்கறதில்லை, நிதி ஒதுக்கறதில்லை, திராவிட இயக்க கொள்கையில் வளர்த்தெடுக்க விரும்புறதில்லை. தமிழ்நாடு அரசே அடிப்படையிலிருந்து பாடத்தில் வைக்கணும், நம்ம நாடு வேளாண்மை நாடு, வேளாண்மை பற்றி பாடத்தில் இருக்கணும், சுகாதாரத்தை பற்றி நமக்கு எதெல்லாம் அடிப்படையாக அதெல்லாம் இருக்கணும், குறிப்பாக திராவிட இயக்க வரலாறு பாடத்தில் வந்துடணும். இப்போ கலைஞருக்கே அந்த உணர்வு எப்படி வந்துச்சு, அவர் படிக்கும்போது எட்டாவது படிக்கும்போது துணை பாடமாக வந்து பனகலரசரை பற்றி பாடம் வந்துச்சு, அதை பற்றி தான் அவருக்கு அந்த உணர்வு வந்தது அப்படின்னு அவரே எழுதியிருக்கார் நெஞ்சுக்கு நீதியில். அப்போ அதை துணைப்பாடமாக வைக்கணும், நீதி கட்சி தலைவர்களை பற்றி வைக்கணும், திராவிட இயக்க வரலாறு வைக்கணும், இதெல்லாம் இல்லைன்னா இருக்காது. இன்றைக்கி மாணவர்கள் பெரும்பாலானவர்களிடத்துல அந்த உணர்வுகளே இருக்கிறதில்ல, ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறான், பெரியார் அம்பேத்கர் படிப்போட்டோன்னு சென்னை பல்கலைக்கழகத்தில் அவனை ஓய்ச்சி கட்டிடுறான், உள்ளே வர துணைவேந்தர்கள்லாம் ஆர்எஸ்எஸ்காரனா போடுறான், எடியூரப்பா தம்பி தானே இங்கே வந்து பொறியியல் கல்லூரிக்கு சூரப்பா துணைவேந்தர், ஏன் தமிழ்நாட்டில் தகுதி வாய்ந்தும் எவனுமே இல்லையா துணைவேந்தர், நமக்கெல்லாம் மான அறிவு இருந்தால் அண்ணா பல்கலைக்கழகம், நாங்கள் வந்து அமைச்சர்கள், இது மாநில பல்கலைக்கழகம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கிடையாது, ஸ்டேட் யூனிவர்சிட்டி, தமிழ்நாட்டில் இருக்கிறவனை தான் துணைவேந்தராக நாங்கள் நியமிப்போம், உன்னால் என்ன போடான்னு சொல்லணும், அவனுக்கு பயந்து இவங்க ஆட்சி நடத்தினால அவன் விருப்பப்பட்ட கர்நாடகத்தில் இருக்கிற சூரப்பாவை கொண்டாந்து அண்ணா பல்கலைக்கு அங்கே பெங்களூரில் போடுவானா ஒரு தமிழன துணைவேந்தரா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜி ஆஃபீஸ்க்கு வந்தான், மத்திய அரசு அலுவலகம் ஏஜி ஆஃபீஸ், 19 பேர் கன்னடம் தெரியலன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டானே, நீ பார்க்க போகிற பதிவேடுகள்லாம் வந்து அரசு ஊழியர்கள் சம்மந்தப்பட்டது, எஸ்ஆர் புக்கு சர்வீஸ் ரிஜிஸ்டர், அப்போ உனக்கு கன்னடம் தெரிஞ்சால் தானே பார்க்க முடியும், இங்கே எல்லாமே கன்னடத்தில் தாங்க, இது உனக்கு கன்னடம் தெரியல, போன் மத்திய அரசு ஊழியரை 19 பேரை ஏஜி ஆஃபீஸில் பணியில் சேர விட்டாமல் திருப்பி அனுப்பிட்டான். அவன் மனுஷனா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு எடியூரப்பா தம்பி சூரப்பாவை துணை வந்தரா போட்டா ஏற்றுக்கொள்ளுகிற நாம் மனிதர்களா, ஆகவே இதெல்லாம் பெரியார் தீக்கா போராட்டம் பண்ணாங்க, நான் கூட போய் பேசினேன் அங்கே, அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தை கண்டித்து போராட்டம் நடந்தது, நானும் அந்த போராட்டத்தில் போய் கண்டி, அது எடு பெருசாக இன்னும் நிறைய சேரணும், மிகப்பெரிய கட்சிகள்லாம் வலிமையாக, எதிர்கட்சியெல்லாம் இதில் வலிமையாக இருக்கணும், ஆனால் அந்தளவுக்கு வலிமையாக இல்லாதனால பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லா பல்கலைக்கழகத்திலையும் ஆர்எஸ்எஸ் காரனாக போட்டு போடுறான், இந்தியாவில் இருக்கிற வரலாற்று ஆய்வு நிறுவனங்கள் எல்லாத்துலேயும் ஆர்எஸ்எஸ் காரனாக போடுறான், இப்போ சொல்கிறானே வரலாற்று பாடங்களை எல்லாம் மாற்றி எழுத போகிறேன், இனிமேல் ஆரியர்கள் வந்தார்கள்னே எழுத மாட்டான், ஆரியர்கள் இந்த நாட்டின் பூர்வீகல் குடிகள்னு எழுத போகிறான் வரலாற்றில், வேற என்ன செய்ய போகிறான், அது அதை தான் இதை திட்டம் போட்டு அவன் செய்கிறான், அதை நான் முறியடிவதற்கு இன்னும் நிறைய பயிற்சி வகுப்புகள், நிறைய கூட்டங்கள், அப்போல்லாம் நிறைய கூட்டம் நடக்கும், இப்போல்லாம் கூட்டமே நடக்கிறதில்ல, அப்படியே நடந்தாலும் ஆளுங்க வர்றதில்லை, அது போல் நில ஏன்னா கொள்கை இருந்தால் தானே பேசுகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டம் இந்திய எதிர்ப்பு நாள் கூட்டம்னு போடுவாங்க, அதிமுக பிடிச்சி திட்டிக்கின்னு இருப்பாங்க, அதிமுகக்காரன் கூட்டம் போட்டால் திமுக காரனை பிடிச்சி திட்டின்னு இருப்பான், ரெண்டு பேரும் இந்திய எதிர்ப்பு பொதுக்கூட்டம் ஜனவரி மாதம் வருஷம் வருஷம் போடுறாங்க, ஒரு வாரம் போடுறாங்க, தமிழ்நாடு முழுக்க நடக்குது, ஆனால் மேலே பேச்சு போய் கேட்கலான்னு போனீங்கன்னா இவன் அவனை திட்டின்னு இருப்பான், அவன் இவனை திட்டின்னு இருப்பான், இதே வேலையாக போச்சு, இவன் ஒரு கொள்கையே இல்லாமல் போய்விட்டது, அதனால தான் ரொம்ப தொல்லையாக இருக்குது. அதை ஸ்டாலின் அவர்கள் இனிமேலாவது முயற்சி செய்து
கொஞ்சம் திட்டமிட்டு இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும், வயசானவங்களுக்கு கொடுக்கலனா கூட பரவாயில்ல, அடுத்த கட்ட தலைமுறையாவது கொஞ்சம் நல்ல மான உணர்வுள்ள மக்களாக அவர்கள் வந்தால்தான் எதிர்காலத்தில் நாம் தப்பி பிழைக்க முடியும். இல்லைன்னா பிஜேபிக்காரன் சாப்பிட்ருவான். வட இந்தியாவோட தமிழ்நாடு மோசமான ஒரு நிலை, பீகாரை விட மோசமாக போயிடும். பெரியார் இல்லைன்னா எப்போ அப்படி ஆயிருக்கும்? பெரியாருடைய இயக்கம் இருந்ததுனால்தான் இன்றைக்கு நாம் மனிதர்களாக பல பேர் வேலைக்கு போனங்க. எங்கிட்ட இங்கே கணக்கை வச்சுக்கிறேன், 1950 கம்யூனல் ஜீவோ செல்லாதுன்னு சொன்னான் இல்லையா, அப்போ அட்வொகேட் ஜெனரல் குட்டி மேனன் ஹைகோர்ட்டில் சொன்ன ரிப்போர்ட் இங்கே குறிப்பு வச்சுருக்கிறேன். மெரிட் பேசிஸில் கொடுத்தா பொறியியல் கல்லூரியில் ஆதி திராவிட மாணவர்கள் ஒருத்தருக்கு கூட வரலங்க. ஒருத்தருக்கு இருக்கு, யா பார்ப்பனருக்கு எத்தனை, பார்ப்பனர் அல்லாதருக்கு எத்தனை, ஆதி திராவிடருக்கு எத்தனை. இடஒதுக்கீடுன்னு வந்தால் 18 சீட் வருது, வெறும் மார்க் அடிப்படையில் பார்த்தா 0 வருது. ஆகவே இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் ஆர்குமெண்ட்ல இந்த புள்ளிவரங்களை கொடுத்துருக்காரு. அப்படியெல்லாம் நடந்து பெரியார் ஓராண்டு போராட்டம் பண்ணி நீதி கட்சி 1922 ஒரு ஜிஓ போட்டான். கல்லூரிகளில் 50% இடங்கள் பார்ப்பனர்களுக்கு, 50% இடங்கள் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு. மாநில கல்லூரியில் அது போல சேர்க்கை நடந்த போது பார்ப்பனர் மாணவன் அதிகமாக வந்துட்டான், ஒரு 23 பேர் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு கேள்வி கேட்குறான் சட்டமன்றத்தில், அதுக்கு பதிலெலாம் சொல்லியிருக்கிறாங்க, ஜிஓ இருக்குது இது போல் போட்டிருக்கோம், அவங்க வேறு எந்த கல்லூரிக்குனா போட்டோம். அப்படியெல்லாம் கொண்டு வந்து தான் ஓரளவுக்கு நம்முடைய படிப்பு நிலையை. இன்னைக்கு நான் பல பேர் சொல்கிறான், நாங்கள் இவங்கன்னா பெரியார் அங்களை படிக்க வச்சாரு, நாங்கள் படித்து வந்தோம் அப்படின்ட்டு வரலாறு தெரியாமல் பேசுகிற நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய முன்னோர்கள் நீதி கட்சியினுடைய அரசின் சாதனைகளாலும் பெரியாருடைய அரசியல் சட்ட திருத்தத்தாலும் படித்து வந்ததனால் நாம் அடுத்த ஜெனரேஷன் படிக்கிறோம். இல்லைன்னா நாமளும் மோசமான நிலையில் இருந்திருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஆ சரி, புரியுது. ஆ சரி சரி, அதாவது பெரியாருடைய தமிழ் தேசியில் சாதியே இருக்காது. பெரியார் அவர் கடைசி வரைக்கும் பேசுறார், பெரியார் சாதி அற்ற மத பேதமற்ற இல்லை. அதான் இப்போ வந்து சாதி பேதம், பெரியார் இஷ்டம் யாராக இருந்தால் நாங்கள் சாதி பார்க்கக்கூடாது, அதுதான் மெயின். பெரியாருடைய தொண்டர்கள் பெரியாருடைய அடிப்படையில் ஆட்சி வந்தால், அதுக்காக தான் அவர் சுதந்திர நாடே கேட்டார், இந்தியாவில் இருந்தால் என்னால் சாதியை ஒழிக்க முடியாது. சாதி ஒழியணும் தான் அரசியல் சட்டத்தை கொளுத்தினாங்க. 1957 நவம்பர் 26 அரசியல் சட்டம் முடிவுக்கு வந்த நாள் அது, நவம்பர் 20. அதனால 10,000 பேர் இந்திய அரசியல் சட்டத்தை எரித்தார்கள் தீக்காவினர், பெரியார் சொன்னார்னு. எதுக்கு? சாதி ஒழிய வேண்டும். ஆனால் அவ்வளோ பேர் எரிச்சோம், 3 ஆண்டு சிறை தண்டனை, 1 ஆண்டு வாங்கியும் சாதியே அசைக்கு கூட பார்க்க முடியல. மிகப்பெரிய இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கலாச்சார புரட்சியும் அரசியல் புரட்சியும் ஏற்பட்டால் ஒழிய, அதாவது இன்னைக்கு ஒத்த வந்து சர்வாதிகாரம் வந்து ஜாதி ஒழின்னு சொல்லி சட்டம் போட்டா, சொந்த ஜாதியில் திருமணம் செய்து கொண்டால் 10 ஆண்டு சிறை, சொந்தத்தில் இரத்த உறவில் திருமணம் செய்து கொண்டால் 20 ஆண்டு சிறைன்னு சட்டம் போட்டால் கூட அது மறைவதற்கு 2-3 தலைமுறைகள் ஆகும், ஒரே நாளில் முடியாது. கலாச்சார புரட்சி அரசியல் புரட்சி இரண்டும் நடக்காத வரைக்கும் அந்த தமிழ் தேசியம் வந்தால் ஜாதி இருக்கும். பெரியாருடைய தமிழ் தேசியத்தில் சாதி இருக்காது, மதம் இருக்காது, மனிதன் மனிதனாக இருப்பான். ஆமாம், அதான் நாங்கள் ஆதி திராவிடர்கள் உங்கள் திராவிடர் கழகத்தில் சேர்ந்தால் என்ன நன்மைன்னு கேட்டாங்க பெரியார்கிட்ட. அப்போ சொன்னார், நன்மை ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நஷ்டம்தான், ஆதின்ற வார்த்தை போயிடும், நீங்களும் திராவிடர் நாங்களும் ஒரே ஒன்றாயிடுவோம்னு சொன்னார். அப்படி சொன்னார், வேறு ஒன்றும் இல்லை. அதை ஒழிக்கணுன்றது தான் பெரியார் அத்தனை ஆண்டு பாடுபட்டார். பெரியாருடைய பேச்செல்லாம் படிச்சிங்கன்னா
உலக எந்த தலைவரை விட மிக அதிகமாக சாதி ஒழிப்புக்காக நிறைய பேசியிருக்கிறார். பெரியாருடைய இருக்கு நிறைய நிறைய சரி சார். பெரியாருக்கு பிறகும் இன்றைக்கும் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் எத்தனை சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? பெரியார் இயக்க தோழர்கள் எவ்வளவு பேர் சாதி மறுப்பு திருமணங்கள் செய்திருக்கிறார்கள்? வேறு எந்த இயக்கத்தில் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்? சாதியை ஒழிக்கணும் தான் அதை செய்கிறாங்க. அப்போது கலப்பு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு குழந்தைகளுக்கு தனியாக ஒரு இடஒதுக்கீடு வேண்டும். அது இருந்துச்சுன்னா இன்னும் கூட சில பேர் அதிகமான அளவில் சாதி கலப்பு திருமணம் செய்து கொள்ளும். பெரியார்கிட்ட கலப்பு திருமணம் போட்டு பெரியார்கிட்ட கலப்பு திருமணம்னு பத்திரிகை எடுத்து போய் காமிச்சாங்க. திருமண பத்திரிகை கலப்பு திருமணம்னு போட்டு பார்த்தாரு. என்ன ஆட்டுக்கு மாட்டுக்குமா கல்யாணம் பண்ணுற? இதை போய் கலப்பு மனுஷனுக்கு மனுஷனுக்கு தானே பண்ணுற. அப்போ அவர் எவ்வளோ உயர்வாக சிந்தித்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆட்டுக்கு மாட்டுக்குமா திருமணம் பண்ணுற? கலப்பு மனிதனுக்கு மனிதன் தானே, இல்லையா? வேறுபாடு தெரியணும்னு போட்டேன். அப்போ சாதி மறுப்பு திருமணம்னு போடு அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கப்புறம் தான் சாதி மறுப்பு, தாலி மறுப்பு, சடங்கு மறுப்பு இதெல்லாம் போட்டு திருமணங்கள். ஒரு கலாச்சார புரட்சி. இது நீண்ட நாள் ஆகும், நெடிய நாள் ஆகும், எல்லாரும் வந்துட மாட்டாங்க. ஆனால் அதுக்கு நாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு பரப்புரை செய்யணும். வெறும் பரப்புரையிலேயே நடந்து விடாது. கலாச்சார புரட்சியும் அரசியல் புரட்சியும் அரசியல் அதிகாரம் கைக்கு வருகிற வரையில் நாம் எதையும் சாதிக்க முடியாது. அதை தான் அப்போ தான் நிலைநிறுத்த முடியும். சோவியத்தில் பொது உடைமை லெனின் ஆட்சியை பிடிச்ச பிறகு தானே முதல் ஆணையம் என்ன போட்டார்? இந்த நாட்டில் இருக்கின்ற அசையா சொத்துக்கள் எதையும் எவனும் விற்க முடியாது, வாங்க முடியாதுன்னு போட்டார். நடைமுறையில் இருந்தது, நீண்ட காலம் இருந்தது. அப்புறம் கோபச்சேவப்பூரில் தானே போச்சு, குருச்சேவப்பூர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. அப்போ சொத்தே வாங்க முடியாது, வைக்க முடியாதுன்னா அவன் பணம் சேர்த்து வைக்கணுன்ற அவனுக்கு எண்ணம் இல்லை, வாங்க முடியாதுல்ல, சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிற? அப்போ கம்யூன் உருவாக்கினார், கூட்டு. ஒரு கிராமம் இருக்குன்னா 100 பேர், 10 குடும்பம் சமையல் செய்யணும், 10 குடும்பம் விவசாயம் செய்யணும், 10 குடும்பம் தொழிலுக்கு போகணும், கூட்டு குடும்ப முறை, எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் அப்படின்ற முறையை உருவாக்கினார். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சார புரட்சி கூடவே அரசியல் புரட்சி இரண்டும் வெறும் இப்போ இருக்கிற தேர்தல் அரசியல் இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. ஒரு புரட்சி நடந்தால் மட்டும். இப்போ வெளிநாட்டில் நீங்கள் அமெரிக்காவுக்கு போய் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு சிட்டிசன் தரானா? இல்லை இல்லையா? அவங்க வந்து இங்கே வேலை செய்யலாம், ஆனால் அவர்களுக்கு இரண்டாவது குடியுரிமை தான் தரப்படும். அப்படி அப்படியெல்லாம் நாம் உருவாக்கலைன்னா நம்ம தனி நாடாக வச்சுன்னு இருக்க முடியாது. அப்படி ஒரு நம்ம அதுக்கு நமக்கான ஆட்சி அதிகாரம் நம்ம கையில் இருந்தால் பிற மாநில தொழிலாளர்கள் இங்கே வந்து பணியாற்றலாம், உண்ணலாம், உரங்கலாம், எல்லாம் செய்யலாம். அவர்களுக்கான உரிமை வரையறுக்கப்படும், அவ்வளோதான். இருக்கு, வந்திருக்கு. கீழவன்மணி படுகொலை நடைபெற்றாங்க டிசம்பர் 1968 டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ். அப்போ வந்து பெரியார் வந்து மருத்துவமனையில் இருந்தார், உடல்நிலை சரியில்லாமல் சென்னை பொது மருத்துவமனையில் இருந்தார். 3 நாள் கழிச்சு வெளிவந்த பிறகுதான் அவருக்கு செய்தி தெரிஞ்சது. கண்டன அறிக்கை விட்டுருக்காரு. இப்போ வந்து அதை தொகுத்து நூலாக விரைவில் வெளிவ அதற்கு முன்னாடி அங்கே என்ன நடந்தது, அன்று என்ன நடந்தது, அதற்கு பின்னாடி என்ன நடந்தது. அப்போ கோபாலகிருஷ்ண நாயுடுவை அந்த வீட்டை எரிச்சான் இல்லையா, அவனை கொலை செய்த வழக்குகளில் திராவிட கழக தோழர்கள் 12 பேர் மேலே வழக்கு இருந்தது. அதுபோல் பின்னாடி ஆக அந்த ஊர் பகுதி மக்கள் எல்லாமே அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம் இருந்ததுங்க, அவங்க இந்த மக்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். அது திடீர்னு ஏற்பட்டது. அதாவது இங்கே இவங்க சிபிஎம் தொழிற்சங்கம் கூலி விலை நெல் விலை உயர்வு கேட்டு அதுக்கு வரமாட்டேன்ட்டாங்க அந்த ஊரில் இருக்கிற விவசாய சங்கத்தினர். இவன் போயிட்டு அடுத்த ஊரில் இருக்கிற விவசாயிகளை கூட்டிகிட்டு வந்தான் அறுப்பாருக்கு. அவங்க அறுத்துட்டு திரும்பி போகும்போது இந்த ஊரில் இருந்த ஆதி திராவிடர்கள் அறுப்பு அறுத்துட்டு போன ஆதி திராவிடர்கள் அடித்தாங்க. நடந்தது அடித்த பிறகு அடி வாங்கணும், ஓடி போய் அந்த முதலாளிகிட்ட அழுதான். அப்படியே பண்ணாங்க. அப்படி ஆகிட்டு அவனை கோபம் வந்து திரட்டின பாரு, எல்லாம் ஒரு குடிசையில் போய் பூந்தோடனே கதை சாத்தி பூட்டிட்டு பெட்ரோல் எடுத்து ஊற்றி எரிச்சிட்டாங்க.
திடீரென்று ஏற்பட்ட நிகழ்வு தான். ஆனால் வர்க்க போராட்டமாக நடைபெற்ற நிகழ்வு இன்றைக்கு அது சாதிய போராட்டமாக பார்க்கப்படுகிறது. அதான் எதிர்பாராம அவங்க எல்லாமே ஆதி திராவிடர்கள், இறந்தவர்கள் அனைவரும் ஆதி திராவிடர்கள். சொல்லுங்க. அதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லை. நான் விடுதலை ஏற்ற பட்சி பார்த்துட்டேன். 53லேருந்து 56 வரைக்கும் இந்த மொழிவாரியம் மாநிலம் பெரிய நேரத்தில் விடுதலை ஏற்ற முழுமையாக நம் நாடு திமுக ஏடெல்லாம் படித்தேன். அதில் அதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை. சில பேர் சொல்கிறாங்க அப்படி, ஆனால் இல்லை. அப்படி இருந்திருந்தால் சொல்லியிருப்பேனே. விடுதலையில் எந்த பதிவும் இல்லை. ஆ, முடிச்சிடலாம். ஆ, சரி, நேரமும் ஆயிடுச்சு இல்லை, 9:30. சரி, நன்றி தொடர், மகிழ்ச்சி, வணக்கம்.